நண்பர்களே வணக்கம். நம்ம பிரச்சனை இங்க இருக்கிறத வந்து மனோ நாசம் செயல்படுற இடத்துலயா இல்லாட்டி மனோ லயம் செயல்படுற இடத்துலயா? மனோ லயம் தான் இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருது. நம்ம மனசு எதுனாச்சும் ஒரு அனுபவத்துல பொருத்தி இருக்கிறத மனோ லயம்னு சொல்றோம். அப்படி ஏற்பட்ட லயம் களையறதுக்கு கால அவகாசம் ஏற்படுறப்ப ஒரு விதமான உரைநிலை ஏற்பட்டுடுது. இந்த மனோ நாசங்கிறது எந்த லயத்திலையும் நிலை கொள்ளாம திரவ நிலையில இருக்கிறது. மனோ லயம்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் தருதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த இன்பத்தை தக்க வைக்கிறதுக்கும் துன்பத்தை அப்புறப்படுத்துறதுக்கும் நினைக்கிறப்ப ஒரு போராட்டத்துல நம்ம ஈடுபட்டுறோம். இந்த போராட்டம் கூட இந்த மனோ லயத்தினால உண்டான விளைவுதான். இப்ப பிரச்சனை ஏற்பட்டதும் மனோலயத்துலதான். இப்ப அதை தீர்க்கணும்னு முயற்சி பண்றதும் இதே மனோலயம்தான். இப்படி மனோலயத்தோட எல்லா முயற்சியுமே இந்த மனோலயத்தை தான் உறுதி செய்யுது. அப்படின்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? ராமாயணத்துல வந்து வாலிய பத்தி ஒரு கதை வருது. அதாவது வாலியோட யாரு சண்டை போட்டாலும் சண்டை போடுறவங்களோட பலத்துல பாதி வந்து வாலிக்கு போயிடுமா. இப்ப வாலி வந்து மேலும் ரொம்ப பலசாலி ஆகிடுறான். இப்படி இருக்கிறப்ப எப்படித்தான் யாருதான் வாலியை ஜெயிக்க முடியும்? இந்த மாதிரி பிரச்சனை தான் இப்ப இந்த மனோலயத்தினால இப்ப ஏற்பட்டு போச்சு. நம்ம பிரச்சனைக்கு எல்லாமே மூல காரணம் இன்ப நாட்டம் தான் பார்த்தோம். அதாவது இன்பம் தொடர்ந்து இருக்கணும் இல்லாட்டி துன்பம் சீக்கிரம் பறந்து போயிடணும் அப்படிங்கிறது தான். இதனால இன்ப நாட்டம் இல்லாத நிலை இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த நிலைக்கு ஏங்கி போராட ஆரம்பிச்சிடுறோம். இதுவும் கூட ஒருவித இன்ப நாட்டமா தான் இருக்குது. இப்ப என்னதான் செய்யறது? இதுக்குதான் ஞானிங்கெல்லாம் சும்மா இரு அப்படின்னு ஒரு தீர்வை சொல்றாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம்? சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க எதுவும் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப எதையும் செய்யாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பழையபடி கேக்குறோம். இப்படி எதுனாச்சும் செஞ்சு எதையாச்சும் அடையற அணுகுமுறையை தான் நம்ம எப்பவுமே பின்பற்றிக்கிட்டு வரோம். சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல்முறை கிடையாது. நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதால ஏற்படுற ஒரு விளைவு தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது. அப்படி நாம எதுவுமே செய்யாம நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறம் எப்படிதான் தீர்வு பெறறது? இத பத்தி வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த சும்மா இருக்கிறத பத்தி கொஞ்சம் விவரமா பேச போறோம்னு சொன்னோம். இப்ப நீங்க ஹார்மோனிய பற்றி பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பலவிதமான இசை வருவதற்கு கட்டைங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு இசையை வெளிப்படுத்தும். சரி, இப்ப வந்து நம்ம ஒரு கட்டையை அழுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விதமான இசை வருது. அந்த இசை வந்து எத்தனை நேரம் நீடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இசையோட ஆயுசு வந்து வெறும் அரை நொடிதான். அந்த இசையை திரும்ப கேட்கணும்னா திரும்ப ஒரு தடவை நம்ம அதே கட்டையை அழுத்தணும். இப்ப அந்த வெளிப்பட்ட இசை வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்குவோம். அதை அப்புறப்படுத்துக்கு நம்ம என்ன கம்பெடுத்துட்டு விரட்டணுமா வெளியே போப்போன்ட்டு? வெளியில வந்த இசை அரை வினாடியில தானாவே மறைஞ்சிடுது. நம்ம துரத்தி அடிக்கிறதுக்கு கூட அது அவகாசம் தர்றதே கிடையாது. இந்த மாதிரி இன்னொரு கட்டையை அழுத்துறப்ப வர இசை வந்து ரொம்ப இனிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இசை அங்கேயே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சு அது அங்கேயே இருக்குமா? அதோட ஆயுசும் கூட அதே அறநொடி தான். அந்த இசை தேவைப்பட்டா திரும்பவும் ஹார்மோன பெட்டியில இருக்கிற அதே கட்டைய அழுத்தினாதான் அந்த இசை கிடைக்கும். இப்படி நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு எல்லாமே இந்த இசைய மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. நம்மளுக்கு வர இன்ப உணர்வோ துன்ப உணர்வோ அதோட ஆயுசு வந்து வெறும் அறநொடி தான். இப்படி தானா மாறுற உணர்வை தானா மறைஞ்சு போற உணர்வை எடுத்து நம்மள அறியாமலே நம்ம போராடிடுறோம்.
நம்ம போராட்டத்தோட காரணமா தான் நம்ம வேண்டாத உணர்வு எல்லாமே அப்படியே புதுப்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு கட்டையை அழுத்தினப்ப ஏற்பட்ட இசைய வந்து அப்புறப்படுத்துறேன்னுட்டு அதே கட்டையை திரும்ப அழுத்தினா சரியாயிடும் நினைச்சு நம்மளே அறியாம அந்த கட்டையை திரும்ப திரும்ப அழுத்திப்படுறோம். இதனால அந்த இசையை வந்து புதிக்கப்பட்டிருது. இப்படி நம்ம உணர்வை எல்லாம் இழுத்து போடுறப்ப நமக்கு தேவையற்ற உணர்வு எல்லாமே அப்படியே புதுப்பிக்கப்பட்டுட்டே வந்துருது. நம்ம உணர்வை அப்புறப்படுத்த நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிலையில நம்ம எதுவுமே செய்யாம இருந்தாலே இந்த தானா வந்த உணர்வு எல்லாம் அப்படியே தானாவே மறைஞ்சு போயிடுது. இங்க நம்ம என்னதான் பண்றோம், இதுல நம்மளோட பங்குதான் என்ன? நம்ம செய்யறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இயலாமைய தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இந்த தெளிவு தான் இங்க நம்மளோட முக்கிய பங்கா இருக்குது. சரி, அது என்ன தெளிவு? ரொம்ப அறிவுத்திறன் மிக்கவங்களுக்கு தான் இந்த தெளிவு கிடைக்குமா? ரொம்ப புத்திசாலிக்கு தான் இந்த தெளிவு கிடைக்குமா? இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி தெளிவு கிடைக்குமா? இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.